கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல ஆண்டுகளாக நடந்த பாலியல் வன்முறை குறித்து 19 வயது கல்லூரி மாணவி கொடுத்த புகார் தொடர்பாக திருநாவுக்கரசு, அவரது கூட்டாளிகள் சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்துள்ளனர். இதில் திருநாவுக்கரசை சிபிசிஐடி போலீசார் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள சின்னப்பம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் நேற்று போலீஸ் சோதனை நடத்தினார்கள். வீட்டின் வரைபடத்துடன் வீட்டில் உள்ள அறைகள், ஜன்னல்கள், கதவுகள், நுழைவாயில் உள்ளிட்ட அனைத்தையும் ஆய்வு செய்து பதிவு செய்தனர். வீட்டில் வேறு ஏதும் தடயங்கள் இருக்கிறதா என்றும் சோதனை செய்தனர். அங்கிருந்து பென்ட்ரைவ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியதாக தெரிகிறது. ஆபாச வீடியோவில் காணப்படும் வீடு இதுதான் என்பதை அவர்கள் உறுதி செய்தனர். பின்னர் அந்த வீட்டின் அருகில் வசிப்பவர்களிடம் விசாரணை நடத்தினர். சுமார் 1 மணி நேரம் இந்த சோதனை நடந்தது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதாவது, திருநாவுக்கரசை வெளியில் அழைத்து வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் இங்கு அவரை அழைத்து வரவில்லை. கோர்ட்டிலும் முன்கூட்டியே அதிக அளவில் கூட்டம் கூடியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தினோம். இந்த வீட்டுக்கு திருநாவுக்கரசும் அவரது நண்பர்களும் அடிக்கடி காரில் வந்துள்ளனர். ஆனால் காரில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாத அளவிற்கு கார் கண்ணாடிகள் கருப்பு ஸ்டிக்கரால் ஒட்டப்பட்டிருக்கும். சமூக வலைத்தளங்களில் பரபரப்பி வரும் 3 ஆபாச வீடியோக்களில் 2 வீடியோக்கள் இந்த வீட்டின் உள்பகுதியில்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரங்களை சரிபார்ப்பதற்காக இங்கு வந்தோம். இது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோ எடுக்கும்போது பெண்ணின் அலறல் சத்தம் வெளியே கேட்காமல் இருப்பதற்காக அந்த வீட்டில் அதிக ஒலி எழுப்பும் சவுண்ட் சிஸ்டம் வைத்திருப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளோம். இவ்வாறு அந்த சிபிசிஐடி போலீசார் கூறினார். இதனால் திருநாவுக்கரசின் வீட்டுக்கு தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.